நம்ம சேனலான எக்ஸ்போர்ட் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களை தேடி வந்தடையும். தமிழ் வணக்கம், நான் உங்களுக்கு கேகே. இது உங்கள் எக்ஸ்பர்ட் 24/7 சேனல். இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ எப்போ வந்துச்சு, அது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு, ஸோ இப்போ அவட கரண்ட் கடைசியில் எந்த அளவுக்கு வந்து நிற்கிது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசியோட பாருங்கள், அவட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிசிடிவி தொழில்நுட்பம் 1942 ஜெர்மனியை சேர்ந்த வால்டர் ஃப்ரூக் அப்படின்றவர் வந்து வடிவமைச்சார் முத முத. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது எதுக்காக வடிவமைச்சாங்க அப்படின்னா, வீட்டு ராக்கெட்டை வந்து கண்காணிக்கிறதுக்காக வடிவமைச்சாங்க. ஸோ அந்த ராக்கெட்டை வந்து அதிக பேர் பார்க்க முடியாது. ஸோ அதை நேரடியாக கண்காணிக்கிறதுக்கு ஸோ இந்த சிசிடிவி கேமரா வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து ரெக்கார்டிங்லாம் கிடையாது. ஸோ நேரடியாக பார்க்குறதுக்காக இது வந்து இந்த சிசிடிவி கேமரா வந்து ரெடி பண்ணாங்க. இந்த சிசிடிவி கேமரா வந்து 1949 வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதை எப்போ வர்த்தகத்துக்கு வந்துச்சு, அதாவது சேல்ஸ்க்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1949 அமெரிக்கா வந்து ஜெர்மனியோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி, ஸோ அது மூலமாக தான் அவங்க வந்து அந்த கேமரா சிசிடிவி கேமரா வந்து சேல்ஸுக்கு கொண்டு வர பண்ணாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமராவிலையும் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டிங் கிடையாது, ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா அது நேரடி பதிவு மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரீல்கள் மூலம் வந்து பதிவு செஞ்சாங்க. முன்னாடி வந்து டேப் சொல்லுவாங்க பழைய கேஸ்ட். ஸோ அந்த ரீலில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை பதிஞ்சாங்க. ஸோ பதிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அதை பதிகிறதுக்கு ரொம்ப மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு. அந்த காந்தநாடா ப்ளஸ் அந்த காந்தநாடாவை செட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிஷினு, ஸோ இது மாதிரி ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ இதோடைய காஸ்ட்டும் பார்த்தா ஜாஸ்தியாக வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1970 பார்த்திங்க அப்படின்னா விசிஆர்சி அப்படின்ற ஒரு கேஸ்ட் வந்து ரெக்கார்டிங் கேஸ்ட் வந்து வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் சிசிடிவியோட தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியாக வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த 1970 அப்புறம் அந்த விசிஆர்சி கேஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அவங்களுடைய க்ரோத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு காரணமாக அமைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அந்த கேஸ்ட்டு வந்ததால் தான் ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு ஒரு பெஸ்ட்டு காரணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்டு தான். அது பார்த்திங்க அப்படின்னா 1990 முன்னாடி வந்து ஒவ்வொரு கேமராவுக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சிஸ்டம் வந்து மானிட்டர் வந்து வாட்ச் பண்ணிக்கிருந்தாங்க. 1990 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல கேமராக்களை, ஸோ இப்போ பார்க்கணும்னா 5-6 கேமரா வந்து ஒரே மானிட்டரில் பார்க்குறது, ஒரே டிவியில் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஒரு பெரிய மாலுக்கு போகிறோம், ஷோரூம்லாம் போகிறோம் அப்படின்னா அவங்க 5 ஃப்ளோர் வச்சுருவாங்க, 10 ஃப்ளோர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து 1990 முன்னாடி ஒவ்வொரு கேமராக்கும் இண்டிவிஜுவல் சிஸ்டம் மானிட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே 1990 அப்புறம் தான் பல கேமராக்களை ஒரே சிஸ்டமாக இணைக்கிறதுக்கூடிய ஒரு இது வந்துச்சு. அதோட க்ரோத் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிஆர் என்விஆர் பிசிஆர் ஸோ இப்படி பல தொழில்நுட்பம் வந்ததால் வந்து இப்போ வந்து ரொம்ப கை கடமாக இருந்துச்சு. ஒரு இப்போ ஃபாரினில் இருக்காங்க, இங்கே ஒரு வீட்லேயோ அல்லது அவங்களுடைய ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒர்க் நடந்துருக்கு, அது அவங்க மானிட்டரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபாரின்லேருந்து நெட் மூலமாக கனெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ரோத் ஆச்சு. ஸோ இந்த இவ்வளோ க்ரோத் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வால்டர் ப்ரூப் அப்படின்றவர் தான் காரணம் அதுக்கு. இது வந்து விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே இந்த சிசிடிவி கேமரா வந்து எல்லா அலுவலகத்தில் ஆஃபீஸு ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இதுவெல்லாம் வந்துருச்சு, இது எப்படி இருந்து உருவாச்சு, இது யார் உருவாக்குனா, இதனுடைய க்ரோத் என்ன, இது எப்படிலாம் வந்துச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இது போல் டெக் வீடியோ நீங்கள் உடனுக்குனே தெரிஞ்சுக்கணும், மொபைல் சம்மந்தமான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறது பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். இதுலேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கே கே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.